டூ ப்ரிப்பேர் ஆர் ரைட் அ குட் ஸ்பீச், அதாவது ஒரு நல்ல ஸ்பீச் எழுதணும் அல்லது பேசணும் அப்படின்னா அது எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு கொஞ்சம் ஸ்டெப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கான். நம்பர் ஒன் வந்து ஹாவ் அண்ட் இன்ஸ்பைரிங் ஓப்பனிங் அண்ட் எண்ட், அதாவது ஓப்பனிங் பார்த்திங்கன்னா குட் மார்னிங் ஆர் வெல்கம் எவ்ரி ஒன் அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம், அல்லது எண்டிங்கில் பார்த்திங்கன்னா தேங்க்யூ வணக்கம் அந்த மாதிரி முடிக்கிறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஓப்பனிங் அண்ட் எண்டிங் வந்து நல்லா இருக்கணும், இன்ஸ்பைரிங்காக இருக்கணும் அப்படின்ட்டு. அடுத்து ரெண்டாவது வந்து அப்ரோப்ரியேட், அதாவது சூட்டபிள் டோன் ஆஃப் வாய்ஸ், அதாவது நம்ம என்ன ஸ்பீச் பேச போகிறோம் அப்படின்றத பொறுத்து அதோட வாய்ஸ் டோன் இருக்கணும் அப்படின்னு. இப்போ நம்ம ஹாப்பியான ஸ்பீச்சை பற்றி பேசுகிறோம், ஒருத்தரை அப்ரிஷியேட் பண்ணி பேசுகிறோம் அப்படின்னா அந்த டோன் வந்து நல்லா ஹைப்பராக ஹாப்பியாக இருக்கணும். இதே ஒருத்தவங்களோட ஒரு ஃபுனரல் ஆர் சம்திங், ஒரு சேட், ஒருத்தவங்க இல்லை அப்படிங்க அவங்கள பற்றி பேசுகிறோம் அப்படின்னா அதுக்கு அது அதோடய வாய்ஸ் டோன் வந்து சேடாக சீரியஸாக இருக்கணும். அண்ட் ஹியூமர் ஃபார் காமெடி, நம்ம காமெடியாக பேசணும்னா ஹியூம் ஒரு நம்மளை பேசுகிற வாய்ஸில் வந்து ஒரு ஹியூமர் இருக்கணும், அந்த மாதிரி பேசணும். ஸோ அதுதான் நம்பர் த்ரீ வந்து அடாப்ட் ஸ்பீச் ஃபார் பர்பஸ் அண்ட் ஆடியன்ஸ், அதாவது எக்ஸாம்பிள் சொன்னால் டீனேஜர்ஸ், மிக்ஸ்டு ஆடியன்ஸ், டீச்சர்ஸ், சில்ட்ரன், அதாவது நம்ம என்ன பர்பஸ்க்காக பேசுகிறோம், அதாவது பீப்புளை வந்து கவர்ணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம என்ன பேசுகிறோமோ அதை பர்பஸாக பேசணும். அண்ட் ஆடியன்ஸ் வந்து அதை லிசன் பண்ணுற மாதிரி இருக்கணும், அவங்கள நம்ம ஸ்பீச்சில் வந்து அடாப்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும், இன்க்ளூட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அடுத்து நம்பர் ஃபோர் வந்து ஆர்கனைஸ் ஐடியாஸ் லாஜிக்கலி அண்ட் டு நாட் கன்ஃபியூஸ் தெம், அதாவது நம்ம முன்னாடி ஆடியன்ஸாக இருக்காங்க அப்படின்னா அவங்களோட ஐடியாஸை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும் அண்டை யோசிக்க வைக்கணுமே தவிர அவங்கள கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். அடுத்து நம்ம ஃபைவ் வந்து யூஸ் எமோட்டிவ் லாங்குவேஜ் டு கன்வின்ஸ் யுவர் ஆடியன்ஸ் தட் வாட் யுவர் சேயிங் ஷுட் பி லிசன்ட், அதாவது நம்மளோட ஸ்பீச் வந்து ரொம்ப எமோஷ்னலாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. நிறைய எமோஷ்னலான வேர்ட்ஸ், அதாவது எமோஷ்னலுங்கிறனா அது வந்து சேடான எமோஷ்னல் கிடையாது, நம்ம என்ன பேசுகிறோமோ அதில் ஒரு தெளிவு இருக்கணும். ஒன் ஆர் டூ சென்டென்ஸ் வந்து எமோஷ்னலாக ஹாப்பியாக இருந்தாலும் அவங்களுக்கு போய் அந்த வேர்ட்ஸ் வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி. நம்பர் சிக்ஸ் வந்து யூஸ் ரெட்டோரிக்கல் குவஷன்ஸ். ரெட்டோரிக்கல் அப்படின்னா இப்போ நாமளே வந்து குவஷன் கேட்குற மாதிரி, அவர் ஏன் அப்படி பண்ணார் தெரியுமா, அது ஏன் அப்படி நடந்துச்சு தெரியுமா, அந்த மாதிரி குவஷன்ஸ் வந்து நம்ம வந்து எழும்புற மாதிரி நம்மளோட ஸ்பீச் இருக்கணும். அடுத்து செவன்த் வந்து மேக் ஷுர் யூ ஆர் ரைட்டிங் இன் த கரெக்ட் பர்சன் ப்ளேஸ் ஆர் திங், அதாவது நம்ம என்ன பேசுகிறோம் எழுதுகிறோமோ அது வந்து கரெக்டு தானான்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பேசணும். நம்ம தப்பு தப்பாக பேசி நம்ம ஒரு விஷயம் சொல்கிறோம், கற்றுக் கொடுக்குறோம் அப்படின்னா அது கரெக்டாக இருக்கணும். அது நம்ம சொல்கிற விஷயம் நாலு பேருக்கு போய் நல்லதாக சேரணும், யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அண்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும், அந்த மாதிரி உண்மையை மட்டும் பேசணும். ஸோ அதுதான் நம்பர் எயிட் வந்து யூஸ் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ், அதாவது யூஸ் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ்னால் நிறைய கதை அந்த மாதிரி யூஸ் பண்ணி சொல்லலாம் பேசும்போது. அடுத்து இல்லை அப்படின்னா இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஸ்பீச் பேசுகிறோம், இப்போ வந்து ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி, இப்போல்லாம் நிறையா பார்த்திங்கன்னா ப்ரொஜெக்டர் வந்துருச்சு, எல்லாம் ஸ்க்ரீனில் போட்டு பேசுகிறாங்க, அந்த மாதிரி நம்ம பேசுகிறப்போ ஒரு ஸ்பீச்சை பற்றி பேசுகிறோம்னா அதோடய பிக்சர்ஸு விஷுவலாக வந்து அதை நம்ம கனெக்ட் பண்ணுற மாதிரி அவங்கக்கிட்ட பேசணும் அப்படின்னா அது இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதை பார்த்து பேசும்போது நமக்கும் வந்து அந்த ஸ்பீச் வந்து நிறைய கீ பாயிண்ட்ஸ் வந்து எடுத்து கொடுக்கும் அந்த பிக்சர். ஸோ அதனால் இதெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த எயிட் பாயிண்ட்ஸும். ஸோ கண்டிப்பாக இந்த எயிட் பாயிண்ட்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.